Hi friends, welcome to Clear TNPSC YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் VAO-ல சர்டிபிகேட் அண்ட் சர்டிபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் வழங்கும் அலுவலர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதில் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார்ன்றதுக்கான தமிழ் வார்த்தையை பார்த்துப்போம். ஆர்டிஓனா வருவாய் கோட்டாட்சியர், தாசில்தார்னா வட்டாட்சியர், டெபுட்டி தாசில்தார்னா துணை வட்டாட்சியர். ஏன்னா நம்ம அதிகமாக பேசி பழகினது ஆர்டிஓ தாசில்தார், டெப்டி தாசில்தார்ன்றதால் அந்த மீனிங்கில் நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இதில் சான்றிதழ் பெயர், அதை வழங்கும் அலுவலர் மற்றும் கால அளவு நான் கொடுத்துருக்கேன். இதில் முதல்ல பழங்குடியினர் எஸ்டி அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வட்டாட்சியர். டெஸ்டிடியூட் விடோ, ஆதரவற்ற விதவைக்கு வருவாய் கோட்டாட்சியர். இவங்க இந்த மூணு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான கால அளவு 30 நாட்கள். அதுக்கடுத்ததாக பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், இவர்களுக்கு துணை வட்டாட்சியர் அதாவது டெபுட்டி தாசில்தார் தரணும். எத்தனை நாள்னா 15 நாட்களுக்குள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஓபிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம கிடைக்கிற அந்த ஓபிசி சர்டிஃபிகேட். இதை யார் கொடுப்பாங்கன்னா வட்டாட்சியர். நேட்டிவிட்டி அண்ட் நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட், பிறப்பிட சான்று மற்றும் நாட்டின சான்று, எந்த இடத்துல பிறந்தோம் எந்த நாட்டில் பிறந்தோன்றதுக்கான சான்றிதழ் கொடுக்கறது வட்டாட்சியர். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்று, இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்று, கலப்பு திருமணம், கலப்பு திருமணம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த சர்டிஃபிகேட், வாரிசு சான்று, சொத்து மதிப்போட சான்றிதழ், குடும்பத்தில் முதல் பட்டதாரி, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அடுத்ததான் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான சான்றிதழ், கருணை அடிப்படையில் அரசு பணி விண்ணப்பிக்க. இதுக்கான சர்டிஃபிகேட் அத்தனையும் தரத்து யார்னா வட்டாட்சியர். ஓபிசி, நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரெசிடென்ஸ், இன்கம், கலப்பு திருமணம், வாரிசு சான்றிதழ், சொத்து மதிப்பு சான்றிதழ், குடும்பத்துக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டவர் சான்று, கருணை அடிப்படையில் அரசு பணி. இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கறது வட்டாட்சியர். எத்தனை நாட்களுக்குள்ளனா 15 நாட்களுக்குள். அதுக்கடுத்ததாக ஆதரவற்ற குழந்தை சான்று, இதை கொடுக்கறது யார்னா வட்டாட்சியர். எத்தனை நாட்களுக்குள்ளனா 7 நாட்களுக்குள்ள. விஓஓ எக்ஸாமில் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி யாருன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.